சென்னை வடபழனியைச் சேர்ந்த ராஜா என்பவர் ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரை கடந்த 6ஆம் தேதி இரவு மர்மநபர்கள் சிலர் கடத்தி சென்றதாக அவரது கார் ஓட்டுநர் எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆடிட்டர் ராஜா தங்கியிருந்த அதே லாட்ஜில் தங்கியிருந்த விருதாச்சலத்தைச் சேர்ந்த குமார், விழுப்புரத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் உள்ளிட்ட 6 பேர் அவரை கடத்தி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் ராஜாவின் செல்போன் எண்ணை வைத்து அந்த கும்பல் எச்சரித்தவுடன் மீண்டும் ஆடிட்டர் ராஜாவுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். முதற்கட்ட விசாரணையில் முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்வாரிய துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆடிட்டர் ராஜா 80 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு பல மாதங்களாக வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வந்ததும், பல நாட்களாக பணத்தை திருப்பி தரும்படி கேட்டும் தராத ஆத்திரத்தில் ராஜாவை கடத்தி சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து ஆடிட்டர் ராஜா மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.